கார் வாங்கும்போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய சில விஷயங்கள் குறித்து நாணயம் பகுதியில் விளக்குகிறார் செய்தியாளர் விஷ்ணுராஜ். இயர் எண்ட் வந்துருச்சு, நான் ஒரு கார் ஒன்று வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பேசிக்காக ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான் போகலான்னு யோசிச்சுட்டுருக்கேன். ஆனால் ஷோரூம்ல இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணி இயர் எண்ட் சார் டிஸ்கவுண்ட் இருக்குது, நிறைய ஆஃபர் பண்ணி தரோம், புது காரே வாங்கிக்கங்கன்னு சொல்லி எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா, உங்கள் சேலரியை பேஸ் பண்ணி புது கார் வாங்கலாமா பழைய கார் வாங்கலாமாங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு டிப். இப்போது உங்கள் கார், நீங்கள் வாங்கக்கூடிய காரினுடைய அதிகபட்ச விலை அப்படிங்கிறது உங்களுடைய 6 மாத சம்பளம் தான் அந்த காரினுடைய அதிகபட்ச விலையாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு உங்கள் வருட சம்பளம் 10 லட்சம் ரூபாய் அப்படின்னா, நீங்கள் வாங்க போகிற காரோடைய விலை வந்து 5 லட்சம் தான் அதிகபட்சமாக இருக்க வேண்டும். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது, நீங்கள் 40 லட்சம் ரூபாய் கூட கார் வாங்கலாம், ஆனால் 6 மாத சம்பளத்தில் நீங்கள் ஒரு கார் வாங்கும் பொழுது அதனுடைய ஃபியூவல் மெயின்டெனன்ஸ் அண்ட் இஎம்ஐ வந்து உங்களுக்கு ஒரு சுமையாக மாறாது, உங்களால் ஈஸியாக அதை வந்து மெயின்டெயின். இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழியை வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பண்ணிட முடியும். 6 மாச சம்பளத்துல நீங்க வாங்கக்கூடிய காரனுடைய விலை வந்துருச்சு, புது காரனுடைய விலையை வந்துருச்சு அப்படின்னா நீங்க புது கார் போகலாம். இல்ல அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு பழைய காரை செலக்ட் பண்ணலாம். பழைய காரை செலக்ட் பண்றதுக்கு நிறைய கிரைடீரியாஸ் இருக்கு. அதை வாங்கும்பொழுது ரொம்ப கவனமா வாங்கணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பழைய கார் வாங்கும்பொழுது லோன் போட்டு வாங்காதீங்க. ஏன்னா பழைய கார்களுக்கான லோன்களுக்கான வட்டி விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம், விச் வில் பி ஈக்குவல் டு ஒரு பர்சனல் லோனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ காரை வாங்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் முதல்ல கவனிங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உயிருக்கு உயிராக வளர்த்து மறித்த தனது நாய்க்குட்டிக்கு ஆங்கிலேய அதிகாரி கல்லறை கட்டியது இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. அது பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். செஞ்சியில் 1910 ஆங்கிலேய அதிகாரி ஒருவர் பிரண்டா என்ற நாயை செல்லமாக வளர்த்து வந்தார். அந்த நாய் 1914 நவம்பர் 26 உயிரிழந்தது. நாயை பிரிய மனமில்லாமல் துடித்த அந்த ஆங்கிலேயர் தான் வாழ்ந்த அந்த இடத்திலேயே நாய் பிரண்டாவுக்கு கல்லறை அமைத்து அதன் மீது பிரண்டா எ டியர் டாக் என எழுதி வைத்து வணங்கி மரியாதை செலுத்தி வந்தார். அவ்விடம் தற்போது பயணியர் விடுதியாக செயல்பட்டு வரும் நிலையில் நாயின் கல்லறை இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. விலங்குகளையும் மனிதனையும் உற்ற தோழனாகவே இந்த சமுதாயம் பார்க்கிறது என்பதற்கு இந்த கல்லறை ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. நாயின் பெயர் கல்லறையில் இருந்தாலும் அதற்கு கல்லறை எழுப்பிய ஆங்கிலேயரின் பெயரோ அடையாளமோ எங்குமே இல்லை. பிரண்டாவின் 108 நினைவு நாளையொட்டி பலர் தங்களது செல்ல பிராணிகளுடன் வந்து அக்கல்லறைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துவது பலரையும் நெகிழச் செய்துள்ளது.